தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கட்சியின் அரசாக இல்லாமல் அனைத்து மக்களின் அரசாக இருக்கும், அப்படித்தான் செயல்படும். தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே கோட்டைக்கு வந்து நான் 5 முக்கியமான அரசாணைகளை பிறப்பித்தேன். தேர்தல் நேரத்தில் என்னால் வாக்குறுதிகளாக அறிவிக்கப்பட்டவை தான் அவை. கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்காக அறிவிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற மக்களோட துயரத்தை போக்குகிற வகையில் அரிசி குடும்ப அட்டை வச்சிருக்க குடும்பத்துக்கு தலா 4000 ரூபாய் தரப்படும். அதில் முதல் கட்டமாக 2000 ரூபாய் இந்த மே மாதத்திலே வழங்கப்படும் என்பதற்கான எனது முதல் கையெழுத்து. ஆவின் பால் விலைய லிட்டர் 1க்கு 3 ரூபாய் வீதம் குறைச்சி விற்பனை செய்கிறதுக்கான அரசாணையில் 2வது கையெழுத்து. அரசு கட்டுப்பாட்டில் இயங்குகிற நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறதுக்கான உத்தரவில் 3வது கையெழுத்து. தேர்தல் பரப்புரையின் போது தொகுதிகள் தோறும் நான் பெற்ற மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் புதிய துறையை உருவாக்குறதுக்கான உத்தரவில் 4வது கையெழுத்து. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பண்ணிக்கிறவங்களோட இன்னலை குறைக்கிற வகையில் அதுக்கான கட்டணத்தை தமிழக அரசே காப்பீட்டு திட்டத்தில் ஏற்குங்கிறதுக்கான 5வது கையெழுத்தை போட்டிருக்கிறேன். இது கொரோனா என்ற பெருந்தொற்று காலமாக இருக்கிறதுனால அதனை கட்டுப்படுத்தினோம், முழுமையாக ஒழித்தோம். கொரோனா தொற்றே இனி இல்லைங்கிற சூழல் தமிழகத்தில் உருவாக்கவே தமிழக அரசு முழு முயற்சியில் இறங்கியிருக்கு. கொரோனா தொற்று ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாமல் தடுக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிப்புக்குள்ளானவங்களை முழுமையாக மீட்கிறது. ஆகிய 2 குறிக்கோள்களை தமிழக அரசு முன்னெடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. முதல் அலையை விட மோசமாக இந்த கிருமி உருமாறி இருக்கு. இப்போது இளைஞர்கள், குழந்தைகள் ஆகியோரை அதிக அளவில் பாதிச்சுக்கிட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களின் இறப்பு விகிதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள நுரையீரலை அதிகமாக பாதிக்குது. வேறு ஏதாவது நோய் பாதிப்பு இருக்கிறவங்களோட மரணம் அதிகமாக இருந்த நிலைமை மாறி வேறு நோய் பாதிப்புகளே இல்லாதவங்களுக்கும் அதிக அளவில் பாதிக்கப்படுறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போது நோய் தொற்று ஏற்படுகிறது மிக மோசமான நிலையில் இருக்குது. உடல் வலிமையை இந்த நோய் தொற்று இழக்க வைக்குது. வட மாநிலங்களில் இருந்தும் நமது பக்கத்து மாநிலங்களில் வரக்கூடிய தகவல்கள் அச்சம் தரக்கூடியதாக இருக்குது. அந்த அளவுக்கு தமிழகம் மோசம் அடையலைனாலும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெருந்தொற்று தீவிரமாக பரவிட்டுருக்கு. தினந்தோறும் 25,000 மேற்பட்டோர் புதிய தொற்றால் பாதிக்கப்படுறாங்க. 2 வாரங்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்படி அதிகமாச்சுன்னா நோயை கட்டுப்படுத்துகிறது மருத்துவத்துறைக்கு மாபெரும் சவாலாக ஆகிடும். அவங்க இப்போதே மிக மிக கடுமையாக தங்கள் உயிரை பணையம் வச்சு செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இது தொடர்பாக அரசு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினேன். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்னொரு ஊரடங்கு அவசியம்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இது தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள்ட்ட கேட்டபோதும் அவங்களும் அதையே பரிந்துரை செய்கிறாங்க. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை போடாமல் கொரோனாவை கட்டுப்படுத்த இயலாதுங்கிற சூழலில் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் முழு ஊரடங்கு காலமாக அறிவிக்கப்படுது. பால், மருத்துவமனைகள், மருந்து கடைகள், பத்திரிகைகள், வேளாண்மை விற்பனை மையங்கள் நீங்களாக மற்ற சேவைகள் இருக்காது. பலசரக்கு, காய்கறி கடைகள், இறைச்சி கடைகள் மதியம் 12 மணி வரை மட்டும் இயங்கலாம். சாலையோர காய்கறி பூக்கடைகளுக்கு அனுமதி உண்டு, மற்ற கடைகளுக்கு அனுமதி இல்லை. உணவகங்களில் பார்சல் சேவை மட்டுமே உண்டு. இதனால் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்கிறது உண்மைதான். ஊரடங்கு காலமாக அறிவிக்கலைன்னா கொரோனாவை கட்டுப்படுத்துறது சிரமமானதாக ஆகிவிடும். இதை உணர்ந்து அருகில் உள்ள கேரளா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க. தமிழக அரசும் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துது. இந்த 14 நாளும்
ஊரடங்கு கட்டுப்பாட்டை பயன்படுத்தி நாட்டு மக்கள் அனைவரும் கட்டுப்பாடாக இருந்தால் தொற்று பாதிப்பிலிருந்து தப்பலாம். கொரோனா பரவுகிற சங்கிலியை உடைக்காமல் கொரோனாவை ஒழிக்க முடியாதுங்கிறத மனசில் வச்சு மக்கள் எல்லோருமே செயல்படணும். அனைவரும் வீட்டிலேயே இருங்க, முகக்கவசம் அணியுங்க, கிருமி நாசினியை பயன்படுத்துங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகப்படுத்துங்க, பழங்கள் காய்கறிகளை உணவில் அதிகம் எடுத்துக்குங்க, சிறு அறிகுறி தெரிந்தாலும் மருத்துவரோட ஆலோசனையை பெறுங்க. பயம் மட்டும் வேண்டாம், இது குணப்படுத்தக்கூடிய நோய் தான். இது கஷ்டமான காலம்தான், அதே நேரத்தில் கடக்க முடியாத காலம் அல்ல. நோய் நாடி அதன் காரணமும் அறிஞ்சிட்டா நிச்சயம் குணப்படுத்திவிடலாம். கொரோனா தொற்று பரவல் தொடர்பாக நேற்று 3 மணி நேரத்துக்கு மேலே மாநிலத்தில் இருக்கிற முக்கிய அரசு செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவ நிபுணர்களோடு நான் ஆலோசனை நடத்தினேன். அதிகாரிகள் கூட்டத்தில் நான் ஒன்று குறிப்பிட்டு சொன்னேன், கொரோனா பரவல் குறித்த முழு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். உண்மையை நேருக்கு நேராக சந்திக்கணும்னு நான் சொன்னேன். அந்த வகையில் கொரோனாங்கிற பெருந்தொற்றுக்கு எதிராக நமது நடவடிக்கைகள் இன்று முதல் வேகம் எடுத்துடுச்சு. அரசோட உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எல்லோரும் நடந்துக்கணும்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நம்மையும் நாட்டு மக்களையும் காப்போம். கொரோனா தொற்றிலிருந்து தமிழகத்தை மீட்போம். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் வர 10ஆம் தேதி முதல் 2 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில வழிபாட்டு தலங்கள்ல பூஜைகள் தொடரலாம் அப்படின்னு முதல்வரான M.K.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு. நாடு முழுக்க கொரோனாவுடைய 2வது அலை மக்களை கடுமையான துயரத்துக்கு ஆளாக்கிருக்கு. தமிழகத்திலையும் வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டை மீறி எப்பவோ போயிடுச்சு. மக்கள் பல்வேறு மாவட்டங்கள்ல படுக்கை வசதி இல்லாமையும் ஆக்சிஜன் வசதி இல்லாமையும் அலாடிட்டு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல கொரோனா முதல் அலையின் போது லாக்டவுன் அமல்படுத்தப்பட்டது மாதிரியே இப்பவும் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இந்த 2வது அலையை கட்டுக்குள்ள கொண்டுட்டு தமிழக அரசு முழு லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. இது பத்தி தமிழக முதல்வர் M.K.ஸ்டாலின் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தமிழ்நாட்டில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த தவிர்க்க முடியாத காரணங்களின் அடிப்படையில 10/5/2021 காலையில 4 மணியிலிருந்து 24/5/2021 காலையில 4 மணி வரைக்கும் 2 வாரங்களுக்கு மாநிலம் முழுவதும் முழு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவருடைய உத்தரவுல பெரிய கடைகள், வணிக வளாகங்கள் இயங்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி வணிக வளாகங்கள்ல இயங்கக்கூடிய பலசரக்கு கடைகள் மற்றும் காய்கறி கடைகளுக்கும் தொடர்ச்சியா தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது தவிர தனியா செயல்படுகின்ற மளிகை, பலசரக்கு கடைகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விற்பனை செய்யும் கடைகள் குளிர்சாதன வசதியின்றி நண்பகல் 12 மணி வரைக்கும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது ஒரு சமயத்துல 50% வாடிக்கையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மின் வணிக நிறுவனங்கள் மூலமா மளிகை, பலசரக்குகள், காய்கறிகள், இறைச்சி மற்றும் மீன் விநியோகம் செய்ய நண்பகல் 12 மணி வரைக்கும் மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மளிகை, பலசரக்கு கடைகள், காய்கறிகள், இறைச்சி, மீன் கடைகள் தவிர மற்ற கடைகள் எல்லாத்தையுமே திறக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருக்கு. குறிப்பா எல்லா வழிபாட்டு தலங்கள்லயும் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் தினமும் நடக்கக்கூடிய பூஜைகள், பிரார்த்தனைகள், சடங்குகளை வழிபாட்டு தல ஊழியர்கள் மூலமா நடத்துறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குடமுழுக்கு மற்றும் திருவிழா நடத்த அனுமதி இல்லை அப்படின்னு முதல்வர் M.K.ஸ்டாலின் அவருடைய உத்தரவுல குறிப்பிட்டிருக்காரு. கூடுதலா இன்னைக்கும் நாளைக்கும் 24 மணி நேரமும் பேருந்து சேவை செயல்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. 10ஆம் தேதியிலிருந்து முழு ஊரடங்கு அமலுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில பயணிகளுடைய தேவைக்கேற்ப சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் தமிழகம் முழுவதும் இன்றும் நாளையும் சலூன் கடைகள் இயங்கும் அப்படின்னு தமிழக அரசால அறிவிக்கப்பட்டிருக்கு. கொரோனா மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டு நடைமுறைகள்ல குறிப்பிட்டுள்ளபடி பொது இடங்கள்ல முகக்கவசம் அணியறது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது, கைகள் அடிக்கடி சோப்பு போட்டு கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யறது மற்றும் கூட்டங்களை தவிர்ப்பது, இப்படி எல்லாத்தையுமே கட்டாயமா மக்கள் பின்பற்றியே ஆகணும் அப்படின்னு பொதுமக்கள் அரசுடைய இந்த முயற்சிக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்னு கனிவோட கேட்டிருக்காரு முதல்வரான M.K.ஸ்டாலின். கோவிட் காரணமா பிரபல ஆக்டர் பாண்டு அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாங்க. கொரோனா பாதிப்பு காரணமா பாண்டு அண்ட் அவங்களோட வைஃப் குமுதா சென்னையில இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க. இன்னைக்கு காலையில பாண்டு அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. பாண்டு அவர்களோட வைஃப் இன்னும் தீவிர கண்காணிப்புல தான் இருக்காங்க, MICUல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 74 வயசான பாண்டு அவர்களோட இந்த மறைவு தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்டா தான் இருக்கு. ஏன்னா கோவிட் ரீசன்ல இறந்திருக்காங்க. நாளுக்கு நாள் கோவிட் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் நிறைய சினிமா பிரபலங்களும் இறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு செய்தி வந்து ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாண்டு அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர், காமெடி மட்டும் இல்லாம கருத்து அப்படின்ற போது கூட ரொம்ப சென்சிபிளா ஒரு விஷயங்களை பதிய வைக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லணும்.